எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசியாவுடைய மிகப்பெரிய பேருந்து நிலையமாக இருக்கிற கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பற்றியும், அதை விட மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக அமைய இருக்கிற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். கிளாம்பாக்கம் அப்படின்ற ஊர் எங்கே இருக்குன்னா, சென்னையிலிருந்து செங்கல்பட்டு வர அந்த ஜிஎஸ்டி ரோட்டில் வண்டலூருக்கு பக்கத்துலேயே இருக்குது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இடப்பற்றாக்குறையால் நிச்சயமாக இனிமேல் இதுக்கு மேலே வர புது பேருந்துகளை அங்கே கையாளும் வசதி இல்லை. கோயம்பேடு பேருந்து நிலையம் அமைக்கும் போது இந்த பகுதியெல்லாம் சிட்டியோட அவுட்டராக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி சென்னை சிட்டியோட கோர் ஏரியாவாக இந்த கோயம்பேடு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து இறங்குறது இந்த பகுதியில் அதிகப்படியான டிராஃபிக்கை ஏற்படுத்துது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சென்னையோட அவுட்டரில் இந்த மொஃபசில் பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 89 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய ஒரு பேருந்து நிலையமாக இந்த கீழாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமையப்போகுது. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அரசு ஒதுக்கியிருக்க பணம் 394 கோடி. மொத்தம் 88 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சாலும் இதோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.4 லட்சம் சதுர அடி. பில்டப் ஏரியா அப்படிங்கிறது என்னென்னா, எங்கெங்கெல்லாம் அந்த கட்டடங்கள் அமையுமோ அதுதான் பில்டப் ஏரியா. இதில் அந்த 6.4 லட்சம் சதுர அடி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14.5 ஏக்கருக்கு வரும். இந்த 14.5 ஏக்கருக்கு தான் இந்த கட்டடங்கள் அமைய இருக்குது. இந்த புது பஸ் டெர்மினஸில் என்னென்ன ஃபெசிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் 1 நாளைக்கு 3.5 லட்சம் பேசஞ்சர்ஸ் வரும் இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பஸ் டெர்மினஸில் மொத்தம் 550 பஸ்ஸை நிறுத்தலாம். அதே மாதிரி 270 காரையும் நிறுத்தலாம். இது இல்லாமல் 3500 2-வீலர் நிறுத்துறதுக்கான வசதிகள் இதில் செய்ய போகிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சாலும் கிரவுண்டுக்கு கீழே 2 ஃப்ளோர் வருது பேஸ்மெண்ட்டில். அது இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரும் ஒன்று வருது. பேஸ்மெண்ட்டில் 2 ஃப்ளோர் அமைக்கிறதுக்காக மொத்தம் 68,000 டன் மண் வந்து இவங்க வெளியில் எடுத்திருக்காங்க. அந்த மண்ணெல்லாம் செல் பண்ண காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 2.7 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இதோடு சேர்த்து தனியாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் அமைக்க போகிறாங்க. அது எதுக்காகனா, எம்டிசி பஸ்ஸஸ்லாம் சென்னையோட பிற பகுதியில் போகிறதுக்காக அதை மட்டும் தனியாக அமைக்கிறாங்க. இந்த பஸ் டெர்மினஸில் மொத்தம் 49 கடைகள் வருது. 2 ரெஸ்டாரண்ட், 20 டிக்கெட் கவுண்டர், 3 டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ், டைமிங் மெயின்டைன் பண்ணுறதுக்கு 3 ஆஃபீஸ், 1 மெடிக்கல் சென்டர், கிளினிக். அதே போல் 100 ஜென்ஸும் 40 லேடிஸும் தங்குறதுக்கு டார்மெட்ரி அமைக்கிறாங்க. 340 டிரைவர்ஸ் தங்குறதுக்கும் அவங்களுக்கு தனியாக டார்மெட்ரி அமைக்கிறாங்க. இது இல்லாமல் வழக்கமாக இருக்கிற சிசிடிவி ரூம், செக்யூரிட்டி ரூம், இது எல்லாமே உண்டு. பஸ்ஸஸ் எல்லாம் நிறுத்துறதுக்கு மொத்தம் 6 பஸ் ஃபிங்கர்ஸ் அமையுது. சரி, இவ்வளவு பெரிய பேருந்து நிலையம் அமைக்கிறாங்க, அதனால மொத்த பேருந்தும் இதே இடத்துக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இது கோயம்பேடு மாதிரி கிடையாது. அங்கே எல்லா ஊருக்கு போகிற பேருந்தும் அங்கேயே இருக்கும். ஆனால் இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இது வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், இந்த பகுதிக்கு போகிற பேருந்துகள் மட்டும்தான் இங்கே வரும். கோயம்புத்தூருக்கோ இல்லை ஆந்திரா போகிற பேருந்து, இல்லை வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி அங்கே போகிற பேருந்துகள்லாம் வேற ஒரு பேருந்து நிலையம் அமைக்க போகிறாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கான ஒர்க் வந்து ரொம்பவே வேகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்போ ரெடி ஆகும் அப்படின்னு கவர்மெண்ட் சைடில் சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 2022 இதோட ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே போல் திருமலைசையில் ஒரு பேருந்து நிலையம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது அக்டோபர் 2022 திறக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலைசை பக்கத்தில் இருக்கிற குத்தம்பாக்கம் அப்படின்ற ஊரில் தான் இந்த பஸ் டெர்மினஸ் வருது. மொத்தம் 25 ஏக்கர் பரப்பளவில் இதை அமைக்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 314 கோடி. மொத்த பரப்பளவான 25 ஏக்கரில் 15% வந்து இவங்க மரம் செடி இதெல்லாம் பிளான் பண்ணுறதுக்காக இவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது கிட்டத்தட்ட 4 ஏக்கர் வரும். அதே போல் கார் பார்க்கிங்காக ஒரு 2.5 ஏக்கர் அலோகேட் பண்ணுறாங்க. இந்த பஸ் டெர்மினஸை ஒட்டியே தான் திருமலைசை சேட்டலைட் டவுன்ஷிப் வரப்போகுது. அதனால் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, திருமலைசை பஸ் டெர்மினஸ் வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் கிளியராக பார்ப்போம். கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்க்கு 2019 பிப்ரவரி மந்தில் அடிக்கல் நாட்டினாங்க அப்போதைய முதல்வராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போது அவங்க வச்சிருந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா, 1.5 வருஷத்தில் இந்த பேருந்து நிலையத்தை ஓப்பன் பண்ணோம் அப்படிங்கிறத. ஆனால் கொரோனா மற்றும் பிற காரணங்களால் இது ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. 1.5 வருஷம் அப்படின்னு அவங்க செட் பண்ண டார்கெட் வந்து இப்போ 3 வருஷம் ஆகிடுச்சு. இவ்வளவு ஃபெசிலிட்டி பண்ண கவர்மெண்ட், ஒரு ரயில் மூலமா இதுக்கு கனெக்டிவிட்டி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அதாவது CMRL அப்படின்னு சொல்கிற சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் வந்து அவங்களோட சர்வீஸை வந்து இந்த கீழாம்பாக்கம் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஏற்கனவே ஏர்போர்ட் வரைக்கும் இருக்கிற அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை அங்கிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க இந்த இடத்துக்கும் அவங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான
லேண்ட் அக்வயர் பண்ணுற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீக்கிரமே ப்ராஜெக்டுக்கான ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போது எப்படி கோயம்பேடு சென்னையோட டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்கோ அதே போல் அடுத்த வருஷம்லாம் இந்த கீழாம்பாக்கம் தான் சென்னையோட டிரான்ஸ்போர்ட் ஹப்பாக இருக்க போது. அது கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் பஸ் எந்த பஸ்ஸாக இருந்தாலும் அது இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட டிசிஷன் இந்த ஏரியாவோட டெவலப்மெண்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது உறுதி. இந்த கீழாம்பாக்கம் மற்றும் இதை சுற்றி உள்ள ஏரியாவோட டெவலப்மெண்ட் இன்னும் ரொம்பவே வேகமாக இருக்கும். அது இன்னும் சில வருஷங்களே நமக்கு அது தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ நம்ம கோயம்பேடு பேருந்து நிலையத்தை பற்றி பார்ப்போம். இந்த பேருந்து நிலையம் தொடங்கப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 2002. இதுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிராட்வே அங்கிருந்து தான் சென்னைக்கு வர எல்லா பேருந்துகளும் கையாளப்பட்டது. ஆனால் வளர்ந்து வர ஒரு நகரத்துக்கு அந்த சிறிய பேருந்து நிலையம் போதுமானதாக இல்லாததால் பேருந்து நிலையத்தை இங்கே மாற்றுறாங்க. பிராட்வேலேருந்து அந்த பஸ் ஸ்டாண்டோட ஏரியா பார்த்தீங்கன்னா வெறும் 1.5 ஏக்கர் தான். ஆனால் கோயம்பேடு பேருந்து நிலையம் அமையும் போது அதோட பரப்பளவு கிட்டத்தட்ட 37 ஏக்கருக்கு அமைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏசியாவோட லார்ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட் இந்த சிஎம்பிடி அப்படின்னு சொல்கிற கோயம்பேடு பஸ் டெர்மினஸ் தான். இந்த சிஎம்பிடியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பஸ் ஃபிங்கர்ஸ் இருக்குது, 6 பிளாட்ஃபார்ம். இதோட பஸ் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 பஸ் அட் அ டைம் ஹேண்டில் பண்ண முடியும். இது இல்லாமல் பார்க்கிங்க்கு 60 பஸ்ஸஸ் நிறுத்த முடியும். சரி, இவ்வளவு பெரிய ஒரு பேருந்து நிலையத்தோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண தான் கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா சென்னைக்கு வர எல்லா பேருந்துகளையும் 3 பஸ் டெர்மினஸில் வர மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது மாதவரம் பஸ் டெர்மினஸ் வந்து பெங்களூர், ஆந்திரா இந்த பகுதியிலிருந்து வர பேருந்துகளை அதை கையாள்றதும், திருமலைசையில் அமைய போகிற அந்த பஸ் டெர்மினஸில் கோயம்புத்தூர், சேலம் போன்ற மேற்கு மாவட்டங்களிலிருந்து வர பேருந்துகளை கையாள்றதுக்கும், ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் வந்து வர பேருந்துகளை இங்கே ஹேண்டில் பண்ண போகிறாங்க. இதனால் கோயம்பேடோட முக்கியத்துவம் நிச்சயமாக குறையும். மற்ற பஸ் டெர்மினஸ்லாம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த இடம் வந்து காலியாக தான் இருக்க போகுது. அப்போது இந்த இடத்த ஒரு பிளே கிரவுண்டாவோ இல்லை ஒரு பொட்டானிக்கல் கார்டனாவோ மாற்றுறதுக்கு கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறதா ஒரு நியூஸ் இருக்குது. ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஒன்ஸ் இந்த நியூஸ் கன்ஃபார்ம் ஆனிச்சுன்னா அதை பற்றின டீட்டெயில் நம்ம சொல்லலாம். மொத்தத்தில் கிளாம்பாக்கம், திருமழிசை, மாதவரம் இந்த பஸ் டெர்மினஸ்லாம் ஃபுல்லாக ஃபங்க்ஷன் ஆகும்போது சென்னை சிட்டியோட க்ரௌட் ரொம்பவே குறைய போகுது. அதே போல் சென்னை சிட்டியோட எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து இது ரொம்பவே உதவும். இனி புதுசாக வர குடியேற்றங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அதிகமாக அமைக்க போகிறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தோடைய அப்டேட் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.